வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம். சமீபத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன். முதல்ல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. சமீபத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று, இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்துது. ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்துகிறது. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்தும் பொழுது அந்த காரக உயிருக்கு கண்டிப்பாக உடல் நலக்குறைவு ஏற்படும், பெரிய மருத்துவ செலவை தரும். திசை நடத்தக்கூடிய கிரகம் இதில் உட்காந்துருக்கு, ரேவதியில். அந்த காரக உயிருக்கு கண்டிப்பாக, இப்போ செவ்வாய் உட்காந்தா சகோதரன், புதன் உட்காந்தா மாமன், இளைய உடன்பிறப்பு, சூரிய உட்காந்தா அப்பா, சனி உட்காந்தா வயசானவங்க, இப்படிலாம் லாஜிக் இருக்குது. அப்போது இந்த ஜாதகத்தை போட்டவுடனே இந்த மாதிரி குழந்தை ரொம்ப சிவியராக இருக்காங்கன்னு கேட்டேன். ஆமாம் சார், இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து அந்த குழந்தைக்கு நோய் 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 நோய், எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த குழந்தைக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஃபிட்ஸ் வருதா சார்? ஏன்னா புதன்தான் நரம்பு, அது நீர் வீடு, தொடர்ந்து ஃபிட்ஸ் வருதுங்க. மாதத்துக்கு ஒருக்கா ஃபிட்ஸ் வருது. நாங்கள் அடிக்கடி டாக்டர் போகிறோம், ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. தலையை ஸ்கேன் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. தலையை ஸ்கேன் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேவதி நட்சத்திரம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். ரேவதி, சனி பகவான் பிறந்தது ரேவதி. அப்போ சனி இயற்கையில் ஊனமானவர், அது காலபுருஷனுக்கு கடைசி நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் ரேவதி. ஐபி கொடுக்கறது ரேவதிங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு, கோர்ட்டில் போய் இந்தியன் பீனல் கோடு, எல்லோ மஞ்சள் கடைதாசி சொல்கிறாங்க இல்லையா, அது கொடுக்குறது ரேவதி. அதுவும் உத்தரட்டாதியும் நம்பர் ஒன்று. எங்கள் ஊர் பக்கம்லாம், எங்கள் நிலை மாவட்டத்துலலாம் நிறைய அண்ணாச்சிகளுக்கு ஜாதகம் போக கேட்டிருக்கேன். அண்ணாச்சி பெரியவங்க யாராவது ஐபி கொடுத்தாங்களா? ஆமையா கொடுத்தாங்க. பருப்பு வியாரம் பண்ணாங்கண்ணாச்சி, புறம் போச்சுனாச்சி. தூத்துக்குடி எமரி பருப்பு வியாபாரம் பண்ணாங்கண்ணாச்சி, போச்சுனாச்சி. புறம் எல்லாம் போச்சு, ஐபி கொடுத்தாங்க எங்கள் பெரியவங்கள்லாம். அப்படி சொல்லி கேட்டது நிறைய அனுபவம். அனுபவம் தான் ஜோதிடம். 1000 படிக்கலாம், 2 நாள் கோர்ஸு, 3 நாள் கோர்ஸு, 24 நாள் கோர்ஸு, 1 வருஷ கோர்ஸு, 10 வருஷ கோர்ஸ் படிக்கலாம். ஆனால் பார்க்க பார்க்க அனுபவம், பழக பழக அனுபவம், நிறையா நண்பர்கள், நிறையா இடம் பிரயாணம், நிறைய விஷயங்களை சந்தித்து கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் பிரபஞ்சமும் என்னுடைய குருமார்களும். அப்போ இவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும். அப்போ இந்த குழந்தைக்கு இந்த பரிகாரத்துக்கு இது என்ன செய்ய? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேதுவும் பார்க்குது, இதை கேதுவும் பார்க்குது, அதை கேதுவும் பார்க்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான். தர்பார் அன்னியேஸ்வரர், கேதான் தர்ப்பை புல், கேதான் தர்ப்பை புல். சனி பிறந்ததே ரேவதி. திருநள்ளாறு, நல்லாற்ற நாயகன், திருநள்ளாறில் போய் நல தீர்த்தத்தில் குளித்து, நான் சொன்ன பரிகாரம், திருநள்ளாறில் போய் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நல தீர்த்தத்தில் குளித்து 108 பேருக்கு செருப்பு தானம், 108 பேருக்கு செருப்பு தானம், வசதி இருக்குது அவங்களுக்கு, 108 பேருக்கு செருப்பு தானம் எல்லாருக்கும் கொடுத்து. அதில் ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டவங்க ஆசிரமங்கள் எங்கேயாவது இருந்தால் அங்கேயும் கொடுக்கலாம், புதன்கிழமை சனிக்கிழமை போய் கொடுக்கலாம். ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகளுடைய ஆசிரமம் அங்கேயும் கொடுக்கலாம். திருநள்ளாறு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயும் கொடுக்கலாம். இருக்குது சார் ஆசிரமங்கள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நான் செப்பல் செருப்பு கொண்டே கொடுத்துருவாங்க, செருப்பு கொண்டே கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு உடை தானம் இதெல்லாம் கொடுக்குறாலும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருநள்ளாற்று நாயகரை வழிபாடு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தர்பார் அன்னியேஸ்வரர், சனீஸ்வர பகவான் இவங்களெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவன் கோயிலில் 108 சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் அது பண்ணுங்கள், ரெக்கவரி ஆயிரும். இது வந்து 3-5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய அங்கங்கே விசாரிச்சிருக்கிறாங்க, விசாரிச்சுட்டு கடைசிக்கு 108 சங்காபிஷேகம் திருவண்ணாமலையில் போய் பண்ணியிருக்காங்க. திருநள்ளாறில் போய் இந்த பிரீத்தியெல்லாம் பண்ணிட்டு, சனி பிரீத்தி எல்லாம் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையில் 108 சங்காபிஷேகம் பண்ணியிருக்காங்க.
இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிட்ஸ் வர்றது நின்று போச்சு. இன்றைக்கு வரைக்கும் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு அதற்கு பிறகு பிட்ஸ் வந்தால் நடுக்கம் வரும், ரைட்டா? திருபுவனம், திருபுவனம் கும்பகோணம் பக்கத்தில் கம்பஹரேஸ்வரர், கம்பஹரேஸ்வரர், கம்பஹரேஸ்வரர் அங்கே போய் ஒரு கம்பஹரேஸ்வரருங்கிறது திருபுவனத்தில் சரபேஸ்வரர் கோயில் தான். மூலவர் வந்து கம்பஹரேஸ்வரர், மூலவர் கம்பஹரேஸ்வரர், அது சமஸ்கிருத பெயர். தமிழ் பெயர் நடுக்கம் தீர்த்த நாயகர், நடுக்கம் தீர்த்த நாயகர். அவருக்கு போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்கள், திருப்பி இந்த ப்ராப்ளம் வராது, டோட்டலாக பிரச்சனை சால்வ் ஆகிரும், இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வராது. இதில் இன்னொரு விண்ணப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு பிரெயின் ரீதியாக வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இல்லை, அதெல்லாம் இல்லை, என்ன காரணம் தெரியல, பிரெயினில் நல்லாயிருக்கு ஆனால் ஃபிட்ஸ் வருது. அப்போ இது என்ன சாபம் அப்படின்னா, செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளியை நிந்தித்த சாபம். 300 ஜென்மங்களில் செருப்பு தைக்கிறாங்க இல்லையா, இவங்க என்னன்றது ஏளனமாக போய் செருப்பை கழுத்தி தூக்கி வீசுறது, இல்லது அவங்கள மனதை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நடத்துறது, காயப்படுத்துதல், அடித்தல், துன்புறுத்துதல், செருப்பு தைக்கிறவன் தாண்டா அப்படின்னு தரக்குறைவாக பேசுதல். எல்லாரும் மனிதர்களே, எல்லாருக்குள்ளும் ஈசன் இருக்கிறார், உங்களுக்குள் மட்டுமில்லை, எனக்குள் மட்டுமில்ல, எல்லாருக்குள்ளும் ஈசன் இருக்கிறார். அதனால் எந்த உயிர்களையும் துன்புறுத்துதல், அவச்சொல் செல்லுதல், அது கண்டிப்பாக சாபத்தை தரும். அது செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்காங்க. ஸோ இது நான் கொடுத்த பரிகாரம். ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சாதக ரீதியாக என்ன இருக்குது. சில பேருக்குலாம் ஒன்றுமே இல்லை, ரிப்பன் மட்டும் செய்யுங்க போங்கன்னு இருப்பேன், எதாவது ரிப்பன் விட்டுங்க சார் அப்படின்னு போயிருப்பேன், ஒன்றும் பெருசாக இருக்காது. சில பேர்களுக்கு தான் கோயில் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா வித்தியாசமாக நிறையா சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்களை திரும்ப ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான், உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.